ஒரு வித்தியாசமான இன்டர்வியூ ப்ரோக்ராம் இது. இப்போ இதோட அவுட்புட் பாருங்களேன், டிஸ்பிளேன்னு ஒரு மெத்தடை கால் பண்ணுறேன், டிஸ்பிளே ஆஃப் ஒன் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஒரு ஓப்பனிங் பிரேஸ், ஒரு க்ளோசிங் பிரேஸ். இப்போ டிஸ்பிளே ஆஃப் டூ அப்படின்னு கொடுத்தா, ஒரு ஓப்பனிங் பிரேஸ், ஒரு க்ளோசிங் பிரேஸ், ஒரு ஓப்பனிங் பிரேஸ், ஒரு க்ளோசிங் பிரேஸ், ரெண்டு ஓப்பனிங், ரெண்டு க்ளோசிங். அப்போ டிஸ்பிளே ஆஃப் த்ரீன்னு கொடுத்தா பாருங்கள், ஒன்று ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டு. இப்போ இந்த அவுட்புட் தான் நம்ம கொண்டு வரணும். இப்போ இந்த அவுட்புட்டை எப்படி கொண்டு வர்றதுன்னு யோசிக்க போகிறோம் பாருங்களேன். இப்போ நான் இதை எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ நமக்கு வேணுங்கிறதுனால ஒரு கேரக்டர் வச்சுக்கிறேன். இப்போ கேரக்டர் ஏ ஈக்குவல்ஸ் டு ஒரு ஓப்பனிங் பிரேஸ் காமா, பி ஈக்குவல்ஸ் டு ஒரு க்ளோசிங் பிரேஸ். ரெண்டும் கொடுத்தாச்சா? இது ரெண்டையும் கொடுத்துட்டு இப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ஓப்பனிங் பிரேஸ் க்ளோசிங் பிரேஸ்க்கு மட்டும் வேலை செய்ய போகிறேன். ஓப்பனிங் பிரேஸ் க்ளோசிங் பிரேஸ்க்கு மட்டும் எப்படி வேலை செய்கிறது? சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் ஆஃப் ஏ, அவ்வளோதாங்க. சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் ஆஃப் பி, அவ்வளோதான். ஃபஸ்ட்டு ஓப்பனிங் பிரேஸ், க்ளோசிங் பிரேஸ். அப்போ அதுக்கடுத்து ஒரு ஓப்பனிங் பிரேஸ் வேணும், ஒரு க்ளோசிங் பிரேஸ் வேணும். அதாவது இந்த இந்த மூணுத்துக்கும் சேர்த்து வேலை செய்கிறதா இருந்தால் எப்படின்னு யோசிப்போமே. அப்போது பாருங்கள் சிஸ்டம், நான் இப்போ இந்த லைனுக்கு மட்டும் யோசிப்பேன். இதுதான் இப்போ நான் யோசிக்கிற லைன். இதை யோசித்தா ஒரு ஐடியா, ஏன்னா இதுதான் பெருசாக இருக்குது, ஒரு ஐடியா கிடச்சிருமான்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த அவுட்புட்டுக்கு நம்மக்கிட்ட கோடு இருக்குது, லைன் நம்பர் 89. அடுத்து இந்த அவுட்புட் வேணும். அப்போ இந்த ஏவையே ரெண்டு தடவை பிரிண்ட் பண்ணணும், இந்த பியை ரெண்டு தடவை பிரிண்ட் பண்ணணும். ஓகே, அதுக்கு அடுத்ததுக்கு ஏவை மூணு தடவை பிரிண்ட் பண்ணணும், பியவும் மூணு தடவை பிரிண்ட் பண்ணணும். இந்த ஏவையே மூணு தடவை பிரிண்ட் பண்ணணும், பியவும் காப்பி பண்ணிக்கிறேன், பியவும் மூணு தடவை பிரிண்ட் பண்ணணும். சரி, இப்போ இப்படியே போயிட்டே இருந்தால் நல்லா இருக்காது. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கணும், இதுக்கு ஒரு ஃபார் லூப் எழுதிக்கலாமா? ரிப்பீட்டட் ஆக்ஷன் தானே. அப்போ ஃபார் இன் கே ஈக்குவல்ஸ் டு ஒன், கே லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டு த்ரீ, கே ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னு எழுதிட்டு இதோட ஒரு காப்பி வச்சுக்கலாமா, மீதி ரெண்டை ரிமூவ் பண்ணிடலாமா? ரைட். அப்போ அதே மாதிரி இந்த பிக்கும் இதே மாதிரி ஒரு ஃபார் லூப் எழுதிடலாமா? இதே மாதிரி ஒரு ஃபார் லூப் எழுதிட்டு மீதி ரெண்டை ரிமூவ் பண்ணிடலாமா? சரி, அப்போ மூணு ஓப்பனிங் பிரேஸ், மூணு க்ளோசிங் பிரேஸை நம்ம ஃபார் லூப்பில் எழுதியாச்சு. அப்போ ரெண்டு ஓப்பனிங் பிரேஸ், ரெண்டு க்ளோசிங் பிரேஸ்க்கும் அதே மாதிரி எழுதிட வேண்டியதானே. இந்த ஃபார் லூப் எடுத்து எழுதிட்டு ரிப்பீட்டட் ஆக்ஷன் தானே. அப்போ இங்கே ரெண்டுன்னு கொடுத்துட்டோம்னா நமக்கு இந்த இடத்துல ரெண்டு ஏ வந்துடும்ல. அதே ஃபார் லூப்பை எடுத்து பிக்கும் எழுதிட்டோன்னா இந்த இடத்துல ரெண்டுன்னு கொடுத்துட்டோம்னா ரெண்டு பி வந்துடும்ல. அப்போ இது ஒரு ஸ்ட்ரக்சர், ஒரே மாதிரி ஸ்ட்ரக்சருக்கு வந்துடுமா? அப்போ அது அந்த ஒரே மாதிரி ஸ்ட்ரக்சருக்காக என்ன பண்ணுறேன்னா, மேலே இருக்கிறதுக்கு ஃபார் லூப் தேவையில்லை, இருந்தாலும் ஒரே ஸ்ட்ரக்சர் கொண்டு வந்தால் வசதிங்கிறதுனால இதையும் ஃபார் லூப் மாதிரி எழுதுறேன். எப்படினாலும் இந்த லூப் கே லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டு ஒன்னுன்னு கொடுக்கறதுனால ஒரு தடவை தான் ரன் ஆகும். இப்போ இது மூணையும் பாருங்கள், லைன் நம்பர் 9, 10, 11, 12, இந்த நாலு லைன், இந்த நாலு லைன், 14, 15, 16, 17, 19, 20, 20, 21, இந்த 21, 22, இந்த நாலு நாலு லைனை பாருங்கள், ஒரே மாதிரி தானே இருக்குது. ஒரே மாதிரி இருந்தால் தானே நம்ம லூப்புக்கு போகணும். இந்த கே லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டு 1, கே லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டு 2, கே லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டு 3, இது மட்டும்தான் வித்தியாசம். அப்போ என்ன பண்ணிக்கிறேன்னா, அப்போ அதுக்கு ஜேன்னு ஒரு வேரியபிள் வச்சுக்கோம், ஜேயோட தள்ளி 1 வச்சுக்கோம். அப்போ இங்கே ஜேன்னு கொடுத்துக்கலாமா? இப்போ இங்கேயும் ஜேன்னு கொடுத்துக்கலாமா? அடுத்த தடவை போகும்போது இந்த இடத்துல ஜே ப்ளஸ் ப்ளஸ் கொடுத்துக்கலாமா? அப்போ இங்கேயும் ஜே, ஒரே ஸ்ட்ரக்சருக்கு கொண்டு வரோம், ஏன்னா நெஸ்டட் லூப்பிங் போயிடலாம் அப்படிங்கிறதுக்காக. அப்போ இங்கேயும் ஜே ப்ளஸ் ப்ளஸ் கொடுத்துட்டோன்னா இங்கேயும் ஜே வந்துருமா, இங்கேயும் ஜே வந்துருமா? அப்போ நான் திரும்ப இதெல்லாம் ஒரே மாதிரி ஸ்ட்ரக்சருக்கு வந்துருச்சா? அப்போ இதெல்லாம் ஒரே மாதிரி ஸ்ட்ரக்சருக்கு வந்துருச்சுன்னா இதை நான் எத்தனை தடவை பண்ணணும் அப்படிங்கிறது, ஜே லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டு பாருங்கள், ஜே லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டு 1, ஏன்னா முதல் தடவை ஒரு தடவை தானே பண்ணணும். ஜே லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டு 1, ஜே ப்ளஸ் ப்ளஸ்ன்னு எழுதிடுவோம். அப்போ இந்த ஃபார் லூப் ஒரே ஒரு தடவை ரன் ஆகுங்க. இப்போ இந்த ஜே ப்ளஸ் ப்ளஸ் பாருங்க, இது ஒரு தடவை ரன் ஆகும். ஒரு ஓப்பனிங் பிரேஸ், ஒரு க்ளோசிங் பிரேஸை கொடுத்துருவோம். சரி, அதே ஜே ப்ளஸ் ப்ளஸ் எடுத்துகிட்டு வந்து பாருங்கள், இங்கே அதே இதில் இங்கே ரெண்டு தடவை கொடுப்போம். அப்போ ரெண்டு தடவை இது ரன் ஆகும் இந்த ஃபார் லூப். அதே இதை எடுத்துகிட்டு வந்து இங்கே கொடுத்துருவோம், கீழே இருக்கிறது தேவையில்லை, கொடுத்துருவோம். அப்போது இது மூணு, இங்கே மூணுன்னு கொடுத்துட்டா மூணு தடவை ரன் ஆகும். இப்படி எடுத்துகிட்டு போய் இதோட அவுட்புட் என்ன வருதுன்னு தான் பார்ப்போமே. இப்படி கொண்டு போவோம், கொண்டு போய் இப்படி கொடுத்தா இதோட அவுட்புட் என்ன வருதுன்னு நம்ம பார்க்கலாம்.
பார்த்தோம்னா நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், அதுலேருந்து நம்ம எடுத்துக்கலாம். ஏ பியை நம்ம கொடுக்காமல் விட்டுட்டோம். நான் இந்த இடத்துல இந்த கேரக்டர் ஏ பியை காப்பி பண்ணிக்கிட்டேன், இதை கொடுப்போம். இப்போ இந்த அவுட்புட்டை கமெண்ட் பண்ணிடுவோம். இந்த லூப்பில் ஒவ்வொரு தடவை முடியும் போதும் சும்மா ஒரு பிரிண்ட் எல்லாம் கொடுத்து வச்சுக்கோம். அப்போ தானே நமக்கு அடுத்தடுத்த லைன் போகிறது நமக்கு தெரியும். இந்த லூப் முடிய முடிய ஒரு அடுத்தடுத்து போகும்போது ஒரு பிரிண்ட் எல்லாம் கொடுத்து வச்சுக்கோம். கரெக்டாக இப்போ இதோட அவுட்புட்டை பார்ப்போம். 1 1 2 1 2 3 வந்துருச்சா? அப்போ நம்பர் 3க்கு இப்போ நம்ம கோடு எழுதிட்டோம். கரெக்டா? அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்னு தெரியுமா? 3 அப்படிங்கிறதுக்கு நமக்கு அவுட்புட் எப்படி வந்திருக்கு? 1 1 2 1 2 3 வந்துருச்சு. ஆனால் என்ன பண்ணியிருக்கோம்னா நிறைய லூப் எழுதியிருக்கோம். அப்போ நிறைய லூப் எழுதுனது பாருங்களேன், இந்த 4 இந்த லூப் எல்லாம் பாருங்க, இந்த 4 லைன் நம்பர் 9லேருந்து 15 வரைக்கும் பாருங்கள், லைன் நம்பர் 18லேருந்து 24 வரைக்கும் பாருங்கள், ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கு. கரெக்டா? ஒரே ஃபார் லூப்பை தான் திரும்ப திரும்ப நம்ம எழுதிக்கிட்டோம். அப்போ என்ன பண்ணிக்கலாம், இன்னொரு ஒரு கவுண்ட் வச்சுக்கோம். அவங்கக்கிட்ட கவுண்ட் எத்தனைன்னு கேட்போம். கவுண்ட் 3ன்னு சொல்கிறாங்கன்னா ஃபார் இன்ட் ஐ ஈக்குவல்ஸ் டு 1, ஐ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டு கவுண்ட், ஐ ப்ளஸ் ப்ளஸ். ஏன்னா பாருங்கள் எதுக்கு இந்த ஃபார் லூப் எழுதுறேன் அப்படிங்கிறத சொல்கிறேன். இந்த ஃபார் லூப் எழுதிட்டோன்னா நம்ம இந்த இடத்துல ஜே லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டு 1, ஜே லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டு 2, ஜே லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டு 3 தவிர வேறு எந்த சேஞ்சும் இல்லை. அப்போ நான் திரும்ப அதையே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த இடத்துல அதை ஐன்னு வச்சுக்கலாம். இப்போ முதல் தடவை ஐ 1, ரெண்டாவது தடவை ஐ 2, மூணாவது தடவை ஐ 3ன்னு வந்துடும். அப்போ கீழே இருக்கிற இந்த நெஸ்டட் லூப்பிங்கெல்லாம் நம்ம ரொம்ப டீட்டெயிலாக எழுதியிருந்த லூப்பெல்லாம் நம்ம கமெண்ட் பண்ணிடலாம். கமெண்ட் பண்ணிவிட்டு இதோட அவுட் புட் என்னன்னு பார்ப்போம். அப்போ கவுண்ட் 3ன்னு கொடுத்தா 1 1 2 1 2 3 வந்துருச்சா? ஒன்று வேணால் பண்ணிக்கலாம். இந்த லூப் முடிகிற இடத்துல நம்ம ஒரு ஸ்பேஸ் வேணால் கொடுத்து வச்சுக்குவோமா? மொத்தமாக இந்த லூப் முடியும் போது ஒரு ஸ்பேஸும் கொடுத்துட்டு பிரிண்டர் கொடுத்து வச்சுட்டோம்னா நம்ம கொஞ்சம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குமோனு தோணுது. 1 1 2 1 2 3 அவ்வளோதாங்க. இப்போ அவங்க எத்தனை நம்பர் கொடுத்தாலும் நீங்கள் கவுண்ட் எத்தனை வேணாலும் கொடுங்க. கவுண்ட் 2ன்னு கொடுங்க. அப்போ 1 1 2 கவுண்ட் 5ன்னு கொடுங்க. 1 1 2 1 2 3 1 2 3 4 1 2 3 4 5 இப்போ அவங்க கேட்ட மாதிரி அவுட் புட் நமக்கு வந்துருச்சா?